வணக்கம். ஸோ இந்த பதிவில் வந்து உங்களுக்கு அகெயின் ஒரு முக்கியமான திறனை பற்றி தான் பேச போகிறேன், டெலிகேஷன் ஸ்கில்ஸ். ஓ, என்னடா இது, ஏதோ ஒரு இங்கிலீஷில் ஏதோ ஒரு முக்கியமான வித்தியாசமான டேர்ம் யூஸ் பண்ணுறேன்னு பயப்பட வேணாம். இது வந்து வேலைக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய பர்சனல் லைஃப்லையுமே முக்கியமாக தேவையான ஒரு திறன் தான். ஸோ எப்பவுமே ஏன் நான் திறனை பற்றி பேசிட்டுருக்கேன்னா, நான் ஏற்கனவே சொல்கிற விஷயந்தான், ஒரு ஸ்ட்ரெஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகணும்னு நினச்சோன்னா நிறைய திறன்கள் நம்ம வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும், நிறைய திறன்கள் நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி வளர்க்க வளர்க்க நம்ம லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக கேக் வாக் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதில் இந்த டெலிகேஷன் அப்படின்னு புதுசாக சொல்கிறாங்களே, இது என்ன லீடர்ஷிப் ஸ்கில்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீடர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நார்மலாக இருக்கிற எல்லாருக்குமே, அது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுலேருந்தே ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், ஒரு ஹோம் மேக்கராக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் இந்த திறமை வேணும். முக்கியமாக ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் இது வேணும்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே தேவையான ஒரு திறன். அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும், டெலிகேஷன் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிளேட்டில் நிறைய விஷயம் இருக்கும்போது அதை பக்கத்து பிளேட்டில் எடுத்து வைக்கிறது அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். அதாவது நம்மக்கிட்ட நிறைய வேலைகள் இருக்குது, அதை நம்ம பண்ணுறதுக்கு நிறைய இதுக்கு ஃபுல்லாக ஓவர் ஃப்ளோ ஆகுதுன்ற போது அதை நம்ம மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்கறது பேர் தான் டெலிகேஷன் அப்படின்னு. இதை கேட்டோடனே ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க, நம்ம தான் சூப்பர் டெலிகேச்சரை, நம்மையே வேலையை செய்கிறதுல எல்லா வேலையும் நம்ம மற்றவங்க தலையில் கட்டுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு அந்த டெலிகேஷன் கைவந்த கலையாக இருக்கும், ஈஸியாக அவங்க ஒர்க்லேருந்து தப்பிச்சு எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, நல்லா வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஹோம் மேக்கருக்கு இது கைவந்த கலையாக இருக்கலாம், ஒரு சில ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இருக்கலாம். பட் இந்த டெலிகேஷன் ப்ராப்ளம் ஆகி அதனால் ஒர்க்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் வாழ்க்கையில் தோற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது அந்த திறமை இல்லைன்றதே கூட தெரியாமல் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த பதிவை வந்து நான் போடுறேன். நிறைய என்னோடய அப்சர்வேஷன்லையும் சரி, கவுன்சிலிங்லையும் சரி, இந்த டெலிகேட் பண்ண முடியாத பீப்புள் வந்து எப்படி லைஃப்பில் ஸ்டக் ஆகிடுறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ முக்கியமாக யாரால் டெலிகேட் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் தான் கரெக்டாக செய்வேன், என்னோட வேலையை வேற யாருமே பண்ணிட முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க டெலிகேட் பண்ண மாட்டாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, யார் டெலிகேட் பண்ண மாட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவசர அவசரமாக இருப்பாங்க, ஐயோ நீ பண்ணுறதுக்குள்ள நானே பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னு அந்த அவசர புத்தி அவசர கதியில் இருக்கிறவங்களும் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று வந்து நம்பிக்கை இல்லாதவங்க, இவன் வந்து கொடுத்தா செய்வானா செய்வாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கிறவங்களும் டெலிகேட்டே பண்ண மாட்டாங்க, அவங்களே செஞ்சிடணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணத்துக்காக, இது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணமே மனசுக்கு வருதுப்போம், அதாவது எல்லா வேலையும் மற்றவங்களுக்கு கொடுத்துனா அப்புறம் என் வேலை, நான் யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண மாட்டேனே அப்படின்னு அந்த கண்ட்ரோலில் லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க டெலிகேட் பண்ண மாட்டான். ஸோ டெலிகேட் டெலிகேட்றாங்களே, இது எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ ஒரு ஆண்டர்பிரினராக இருக்காங்கன்னு வைங்களேன், இப்போ அவருக்கு வந்து நிறைய டாஸ்க் இருக்கும் பண்ணுறதுக்கு, இப்போ நிறைய வேலை இருக்கும். இப்போ யூடியூப் சேனலே பார்க்கலாம், நம்ம யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களே ஒரு சின்ன ஆண்டர்பிரினர், நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும், ஒரு வீடியோ வந்து எடுக்க வேண்டியிருக்கும், ஒரு வீடியோ வந்து ஒரு கேமராமேன் வச்சு எடுக்க வேண்டியிருக்கலாம், அடுத்து வந்து எடிட்டிங் வேலை இருக்கலாம், அதுக்கு அடுத்தது வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய வேலை, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏங்க அவ்வளோ, இங்கே நம்ம ஹோம் மேக்கர் விஷயத்துக்கே வரலாம். ஹோம் மேக்கர் இருக்காங்க ஒருத்தங்க, அவங்கக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு வேலை செய்கிறவங்க இருக்காங்க, ஒருத்தங்க பாத்திரம் கழுவுறாங்க, இன்னொருத்தங்க வந்து துணி துவைக்கிறாங்க, இன்னொருத்தங்க வந்து சமைக்கிறாங்க, இப்படி மூணு பேர் அவங்க வேலைக்கு வச்சுருக்காங்க. இல்லை நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கீங்க, உங்கள் கீழே ஒரு அஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்க அஞ்சு பேருக்கும் நீங்கள் வேலை கொடுக்க வேண்டிய ஒரு மேனேஜராக இருக்கீங்க. முக்கியமாக லீடர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ்க்கு இந்த டெலிகேஷன் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு ஆளை நீங்கள் உங்களை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் உங்களால் உங்களுடைய வேலையை பிரித்து கரெக்டாக கொடுக்க முடியுதா, இல்லை கொடுக்க முடியல நானே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். இப்போது ஒரு ஆண்டர்பிரினராக இப்போ தான் நீங்கள் ஆகிட்டுருக்கீங்க, தொழிலதிபராக நீங்கள் இப்போ தான் ஆகிட்டுருக்கீங்கன்ற போது எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செய்வேன், நானே தான் எடிட்டராக இருப்பேன், நானே தான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய மற்ற நேரங்கள் வந்து பாழாயிடும், மற்ற வேலைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய நேரம் வந்து அது கடத்தப்பட்டுரும். இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் 24 மணி நேரம் தாங்க இருக்குது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த வேலையை நம்மளே முடிச்சிடோன்ற போது அந்த நேரம் அதுக்கு செலவிடப்பட்ட நேரத்தில் இன்னொரு முக்கியமான வேலையை நம்ம செய்ய முடியாமல் போயிடும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஸோ நம்ம மனித மூளை வந்து மிகப்பெரிய ஆற்றல் மிக்க விஷயம். சின்ன சின்ன விஷயத்துலையும் நீங்கள் அதில் உங்களே தேவையில்லாமல் ஆழ்த்திக்கிட்டீங்க, உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் அந்த வேலையை செய்ய முடியும், அது ஒரு மொனாட்டனஸ் ஜாப் தான் அப்படின்ற ஒரு இருக்கிற கட்டத்தில் அதையும் நானே தான் செய்வேன் அப்படின்னா உங்களுடைய ரொம்ப ஆற்றல் மிகுந்த ஒரு மூளையை வந்து தேவையில்லாத இடத்துல வந்து நீங்கள் செலவிடுறீங்க அப்படிங்கிறது மிகை சொன்னால் மிகையாகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கிளினிக் நடத்திட்டு இருக்கேன்னு வச்சுட்டு நானே தான் வந்து என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க வேலையெல்லாம் நானே தான் பார்ப்பேன், எத்தனை மணிக்கு இவங்க வந்தாங்க நானே தான் பதிவு பண்ணுவேன், அவங்க அட்டண்டன்ஸை நான் தான் செக் பண்ணுவேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் இறங்கிட்டேன்னா அப்புறம் கவுன்சிலிங் வேலை யார் பார்ப்பான்? ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரி உங்களுடைய ரோல்ஸ் அப்படிங்கிறதுல முக்கியமான ரோல்ஸ் இருக்கும்.
இப்போ ஒரு ஹோம் மேக்கராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதில் கவனம் செலுத்தலாம், உங்கள் வந்து வீட்டில் குழந்தைங்களை பார்த்துக்கலாம், இல்லைனா வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன ஏதாவது வேலை செய்யணும்னு நினைக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு சில நேரம் செலவிடலாம், இந்த மாதிரி உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது. அதை விட்டுட்டு அவங்க தொடப்பத்தை எடுத்து பெருக்க போனாங்கன்னா பின்னாடியே நானும் பெருக்க போகிறேன் அப்படின்னு அவங்க போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தை அவங்க கழுவிட்டு போனதுக்கப்புறம் திரும்பி கழுவி வைக்கிறது, அப்புறம் அவள் சரியாக சமைக்கலன்னு சொல்லி நானே சமையல்காரியை நிறுத்திட்டு நானே சமைக்கிறேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் டெலிகேட் பண்ண தெரியாமல் நீங்களே எல்லா வேலையும் செய்கிற நானே போய் செஞ்சீங்கன்னா உங்களுடைய அருமையான நேரம் வந்து வேஸ்டாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உண்மையாக உங்களுக்கு தேவைப்படுற ஒரு நீங்கள் உங்கள் ஐ மீன் யூ ஆர் மச் நீடட் இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ், உங்களுடைய தேவை ரொம்ப மற்ற இடத்துல தேவையாக இருக்கிற நேரத்தை விட்டுட்டு இங்கே நீங்கள் தேவையில்லாமல் நேரத்தை செலவழிச்சிருப்பீங்க. உங்களுடைய குழந்தை வந்து ரொம்ப முக்கியமான பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை உங்கள் பொண்ணுக்கு வந்து உங்களுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப அந்த நேரத்தில் தேவையாக இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கிச்சன்லேயே போய் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மூளைய உங்களுடைய அம்மா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு வார்ம்த்தை வந்து நீங்கள் இங்கே கொடுக்க வேண்டிய இடத்துல செலவிடாமல் தப்பான இடத்துல போட்டுட்டு இருக்கீங்கன்றதான் அர்த்தம். ஏன்னா அந்த குக்கிங்கு அந்த கிளீனிங்கை கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இல்லாமல் வேறு யாராலும் பண்ண முடியும், ஆனால் அந்த குழந்தைக்கு நேரம் செலவிடுறது அந்த அம்மாவாக இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும் இல்லையா. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு நீங்கள் பாடம் சொல்லி கொடுக்கறது கூட நீங்கள் டியூஷன் வச்சு கூட ஆள எதெல்லாம் நம்மளால் டெலிகேட் பண்ண முடியுமோ பண்ணிடுறது பெட்டர், நான் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற வேலையை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். சிம்பிள் ரூல் ஆஃப் டெலிகேஷன் என்னென்னா நான் இல்லாமல் அந்த வேலையை செய்யவே முடியாது, என்னுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸு என்னுடைய பர்சனாலிட்டி அங்கே தேவை என் ப்ரெசன்ஸ் தேவைன்ற இடத்துல மட்டும் உங்களை ஒரு பெரிய ஆளாக கருதி நீங்கள் வச்சுக்கிட்டு மிச்ச கொடுக்க வேண்டிய எல்லா வேலையும் மற்றவங்களால் செய்ய முடிஞ்ச எல்லாம் மானிட்டர் ஜாப் இல்லை கம்ப்யூட்டர் செய்ய முடிஞ்ச ஜாபை கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு சாதா விஷயத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டட் சுச்சுவேஷனில் இருக்கிற பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனையே வரையாது. இந்த டெலிகேஷன் பண்ண முடியாதவங்க தான் எனக்கு டைமே இல்லைங்க, டைம் எங்கே போகுதுன்னு தெரிலங்க, 24 மணி நேரமே பத்தலைங்க அப்படின்னு இவங்க பண்ணுறதுலாம் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கே கிடையாது, தேவையில்லாத ஹார்ட் ஒர்க்கு டஃப் ஒர்க்குன்னு சொல்ல போனால். ஸோ இந்த டெலிகேஷன் அப்படிங்கிற ஒரு அருமையான ஸ்கில்லை கற்றுக்கிட்டிங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் உங்கள் கையில் வந்துடும், அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் இருக்கும் உங்களுக்கு, அதில் தேவையான பயனுள்ள விஷயத்தில் உங்கள் மூளையையும் உங்கள் நேரத்தையும் நல்லா உங்களே முதல்ல நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கோங்க. உங்களோட மூளையையும் உங்களோட நேரத்தையும் உங்களை ப்ரையாரிட்டிஸ் பண்ணி எதில் போடணுமோ அதில் போடுங்க. தேவையில்லாத விஷயத்த உங்கள் மூளையை வந்து இந்த சின்ன சின்ன விஷயத்துலலாம் நான் போய் செஞ்சு உங்களை அசிங்கப்படுத்திக்கிறதோ இல்லைனா வந்து தேவையில்லாமல் நிறைய டைத்தை வேறு ஏதாவது விஷயத்தில் வந்து போடுறதோ வேண்டாம். ஸோ என்றைக்கு உங்களை நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக கருதுறீங்களோ அன்னைக்கு தான் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய அருமை உங்களுக்கே என்றைக்கு புரியுதோ அன்னைக்கு தான் நீங்கள் கரெக்டாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது முடியும், எங்கே போடணும் அதை போட முடியும். இதே இது நான் ஒர்க் கான்டெக்ஸ்டில் பேசணும்னா ஒரு லீடர் அப்படிங்கிற பர்சன் வந்து ஒரு நிறைய ஒர்க் இருக்கும், அவங்களுக்கு டீமை பில்ட் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய டாஸ்க் அவங்க வந்து முன்னிருந்து பார்க்க வேண்டியிருக்கும், அவங்க லீடர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலையே இருக்காது, மற்றவங்களை வேலை வாங்குறது தான் அவங்க வேலையே, ஆனால் அது அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க லோ லெவல் ஜாபு மைக்ரோ மேனேஜ் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. மேனேஜர் பண்ண வேண்டிய வேலை அவனுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு வேலையெல்லாம் அவங்களே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் உட்காந்துட்டு கூட்டுறது. இந்த வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்னா டெவலப்பர் செய்ய வேண்டிய வேலை மேனேஜரே உட்காந்து செய்வார் சில நேரம். அப்போ என்னாகும், இங்கே தேவையில்லாமல் வந்து அவனுக்கு மைக்ரோ மேனேஜ் பண்ணுற மாதிரி இவனுக்கு கஷ்டமாயிடும். அதே நேரத்தில் நான் பண்ணாதான் கரெக்டாக பண்ணுவேன், நீங்கள் இன்ட்ரூவ் பண்ணுறதுனால உங்களுடைய நேரம் வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், உங்களுடைய லீடர்ஷிப் வேலையை என்னென்னா உங்ககிட்ட இந்த வேலையும் இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு யாருக்கு என்ன வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் மேலாளருடைய வேலை. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, நமக்கு இது ஒரு பெரிய வேலையே இல்லையே நம்ம வேலையை பறிச்சுருவானோ அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் வேலை எங்கேயுமே போகாது, ஏன்னால் எவ்ரிபடி கேன் பி எ லீடர். எப்படி ஒருத்தங்களை நீங்கள் வேலை வாங்குறீங்கிறதே ஒரு மிகப்பெரிய திறமை, அந்த திறமை எல்லாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது சொல்லி தான் உங்களுக்கு அதை கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஒழுங்காக செஞ்சாலே போதும், இந்த வேலையை செஞ்சாதான் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குதிங்கன்னா அது மிக தவறு. ஹோம் மேக்கருக்கும் அதே தான், நீங்கள் எப்படி ஒரு மூணு பேரை வச்சு வேலை வாங்குறீங்கிறதுல தான் பெரிய விஷயம் இருக்குது. அவங்க வரமாட்டேங்கிறா சரியாகவே பண்ண மாட்டேங்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்கிறதுனா நீங்கள் சரியான ஒரு ஆளுமை இல்லை, அதை சொல்கிறது லீடர்ஷிப் தலைமை பண்புகள் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் அதில் அர்த்தம். எப்படி மூணு பேரை கரெக்டாக யூஸ் பண்ணி வேலையை கரெக்டாக வாங்குறேன், அவங்களை சுத்தமாக இந்த டேபிளை துடைக்க வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இது இருக்குது. அதை விட்டுட்டு இந்த வேலையை சின்ன சின்ன வேலையை நானே எழுத்து போட்டு செய்வேன்னா நீங்கள் இன்னும் வளரலை. இப்போ முக்கியமாக லாஸ்டாக நான் சொல்லிக்க விரும்புறது, இந்த டெலிகேஷன் பண்ண தெரியாதவங்க வளரவே முடியாது. அது முக்கியமாக ஆண்டர்பிரனர்ஸ் வந்து டெலிகேட் பண்ண கற்றுக்கணும், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் டெலிகேட் பண்ண கற்றுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய எம்டியாக இருக்கிறவங்க சிஇஓ இருக்கிறவங்க யாரும் சின்ன சின்ன வேலையை போய் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு 3-4 பிரான்ச் இருக்கும், எல்லா பிரான்ச்சிலும் அவங்க இருக்க மாட்டாங்க, அங்கங்கன்னு ஒரு ஆளை போட்டு தான் செய்வாங்க. அந்த ஆளுங்க என்ன செய்கிறாங்கிறதே இவங்க கவனிப்பாங்க. நானே செய்வேன்னா ஒரு கம்பெனி தான் உங்களுக்கு இருக்கும், ஒரே ஒரு தொழில் தான் இருக்கும், அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு நீங்கள் இருந்துக்க வேண்டியதான் வாழ்க்கையில்.
ரொம்ப ஒரு படர்ந்த அடர்ந்த காடு மாதிரி நீங்கள் வளர்ந்து பெருசாக செழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டெலிகேஷன் அப்படிங்கிற ஒரு அருமையான திறமையை வந்து கற்றுக்கோங்க. அந்த திறனை வளர்க்க முடியாமல் இருக்கிற பேரியர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன். நம்பர் ஒன் பர்ஃபெக்ஷனிசம், நம்பர் டூ வந்து அர்ஜென்சி, ரொம்ப டைம் நானே பண்ணணும்னு, இன்னொன்று வந்து லேக் ஆஃப் கண்ட்ரோல், நான் யார்ட்டே கொடுத்துட்டேன்னா என்னுடைய கண்ட்ரோல் போயிடும்னு நினைக்கிறது, யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாதது, இந்த மாதிரியான விஷயங்கள் தடையாக இருந்துச்சுன்னா இன்றைக்கே மாற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க. உங்கள் பிளேட்டில் இருக்கிற ஒர்க்கை வந்து மிச்சவங்களுக்கும் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய நேரத்தை வந்து கண்டிப்பாக அருமையாக செலவிடுங்க, பயனுள்ளதாக மீனிங்ஃபுல்லாக செலவிடுங்க, தேவையானவங்கக்கிட்ட செலவிடுங்க. அப்போ தான் வாழ்க்கையோடைய அர்த்தம் என்ன, அந்த நேரத்துடைய ஒரு வலிமை என்ன, அதுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே அப்போ தான் புரிய வரும். ஸோ இந்த அருமையான ஸ்கில்லை வந்து ஒரு ஒரு ஹோம்மேக்கர்லேருந்து, ஒரு ஆண்டர்ப்ரனர்லேருந்து, ஒரு எம்ப்ளாயி எம்ப்ளாயர் எல்லாருமே யூஸ் பண்ண உங்களுடைய நேரத்தை வந்து சரியாக வந்து செலவிட முடியும். அது மூலமாக நிறைய டைம் உங்களுக்கு கிடைக்கும், அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த திறமையை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் டெலிகேட் பண்ண முடியவரா பண்ண முடியலையா, என்ன பிரச்சனை இருக்குது, எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ இந்த பதிவு வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ரிலேட் பண்ண முடியும், அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் வந்து நான் உங்களை எல்லாரையும் வந்து சந்திச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.